பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த சட்டமன்ற பேரவையில் முதலமைச்சர் அவர்களால் 110 விதியின் கீழ் ஒரு முக்கியமான அறிவிப்பு 1987 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 17 தேதி முதல் ஒரு வார கால சாலை மறியல் போராட்டம். அது எங்கள் மருத்துவரையா அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு சம்பிக்கிற வலை வகையில் இந்திய நாடு திரும்பி பார்க்கிற வகையில் உலகின் உயர்ந்த நாடான அமெரிக்கா நாளேடு பாராட்டு எழுதக்கூடிய வகையில் நடந்த போராட்டம். அந்த விடுதலை போராட்டத்தில் 21 பேர் காக்கை குருவிகளைப் போல துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 21 அந்த தியாகிகளுடைய நினைவாக பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வன்னியர் சங்கத்தின் சார்பில் நினைவஞ்சலி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வந்தோம். ஆனால் இப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழ் மருத்துவரையா அவர்களின் அந்த போராட்ட வரலாற்றை எல்லாம் சுட்டி காட்டி இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் இன்னுயிர் நீத்த அந்த 21 தியாகிகளுக்கு ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் மணிமண்டபம் நினைவு மணிமண்டபம் கட்டப்படும் என்ற ஒரு நல்ல அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கு சட்டமன்றத்திலேயே நாங்கள் நன்றியை தெரிவித்தோம். இப்பொழுதும் சொல்லுகிறோம், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்கள் மருத்துவரையா அவர்கள் சார்பில் இளைஞரணி தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சார்பிலும் முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மேலும் கோரிக்கை வைத்தோம், அந்த தியாகிகளுடைய குடும்பத்தில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு படித்தவர்களின் கல்வி தகுதிக்கு ஏற்ப வேலை வாய்ப்பை வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் நெஞ்சார வரவேற்கிறோம். மருத்துவரையா அவர்கள் சார்பிலும் இன்று வரவேற்று நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு நல்ல அறிவிப்பு. இது சமூக நீதியின் ஒரு மைல்கல்லாக பார்க்கிறோம். ஏதோ ஒரு போராட்டத்திற்காக கிடைத்த அறிவிப்பு என்று மட்டுமல்லாமல் இது சமூக நீதியின் ஒரு மைல்கல். இப்படி சமூக நீதி தமிழ்நாட்டில் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும், முன்னெடுத்து செல்ல வேண்டும், எல்லா மக்களுக்கும் உரிய இடப்பங்கீடு கிடைக்க வேண்டும் என்பதுதான் மருத்துவரையாவினுடைய நோக்கம், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை. அது ஒவ்வொரு மைல்கல்லாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இங்கே பார்க்கிறோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.